நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் மிகவும் ஆரோக்கியமான நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், வடகிழக்கு பகுதியில் சமையலறை வரலாமா? நமது வராகி வாஸ்துவின் படி வடகிழக்கு பகுதியில் சமையலறை கண்டிப்பாக வரக்கூடாது. ஏனென்றால் வடகிழக்கு வந்து நீர் சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம நீரையும் தண்ணீரையும் நெருப்பையும் ஒரு இடத்துல வைக்கும் பொழுது நிறைய பாதிப்புகள் ஏற்படும். கண்டிப்பாக வடகிழக்கு பகுதியில் சமையலறை வரக்கூடாது. பொதுவாக வந்து அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் வந்து இந்த மாதிரி தவறுகள் வந்து பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து தெற்கு பார்த்த வீடுகளில் வந்து தெற்கு புறமாக வந்து இடம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நிறைய பணவிரயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியான சாப்பாடு கிடைக்காது. உணவு வந்து நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு வந்து உணவு இன்றியமையாத ஒன்று. நல்ல உணவு, சுவையான உணவு. ஸோ நீங்கள் வடகிழக்கு சமையலறை வைத்தீங்கன்னா உங்களுக்கு சரியான உணவு வந்து சரியான நேரத்துக்கு கிடைக்காது. சமையலறை வரக்கூடிய ஒரே இடம் வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு. அப்படி தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் வடகிழக்கில் வந்து ரெண்டாவது ஆப்ஷனை வடமேற்கில் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். தென்கிழக்கு அப்படி இல்லைன்னா வடமேற்கு. வடமேற்கில் வைக்கும் பொழுது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா வடமேற்கில் வந்து உங்களுக்கு சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அதனால் நீங்கள் அந்த சமையல் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா கிருமிகள்லாம் வந்து இறக்காது. அது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும். அது ரொம்ப பாதுகாப்பாக பண்ணால் மட்டும்தான் ஆரோக்கியமான உணவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் வடமேற்கில் சமையலறை வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து கிழக்கு பார்த்து சமைக்கிற மாதிரி ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்திக்கோங்க. நிறைய பேர் வந்து மேற்கு பார்த்த மாதிரி ஏற்படுத்திக்கிறாங்க. மேற்கு அல்லது வடக்கு அவங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும். ஏன்னா மேற்கு வடக்கில் வந்து வால் இருக்கிறதுனால. இப்போ வந்து வடகிழக்கில் சமையலறை வருது அப்படின்னா எந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும்? முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து வறுமை கொடுமையான விஷயமா இருக்கும். மிகப்பெரிய வறுமை. ரெண்டாவது விஷயம், வருமானம் தடைப்படும். மூன்றாவது, செலவு வந்து தேவையில்லாத விரயமான செலவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நான்காவது விஷயம், நீங்கள் வந்து பணத்தை கொண்டு போய் அடுப்பில் போடுற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ஏற்படும். செல்வம் வந்து வீட்டில் தங்காது. ஐந்தாவது விஷயம். ஆறாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய வளர்ச்சி வந்து முற்றிலும் தடைபடும். வடகிழக்கு வந்து ஆண்களுடைய வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்கள் அந்த இடத்துல கொண்டு போய் நெருப்பு வைக்கும் பொழுது அவங்களுடைய வளர்ச்சி வந்து முற்றிலும் தடைபடும். ஏழாவது, ஆண்கள் வந்து ஆண்கள் அந்த வீட்டில் இருக்கும் ஆண்களுக்கும் பெண்கள் மனைவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கும். எட்டாவது, அந்த வீட்டில் இருக்கும் குழந்தைகள் வந்து சரியாக படிக்க மாட்டாங்க. கல்வி வந்து தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஒன்பது, அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள் வந்து அதிகமாக இருக்கும். அது பொதுவாக வந்து இந்த தலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்கும். பத்தாவது, அந்த வீட்டில் இருக்கும் ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருப்பாங்க. ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது. இந்த பத்து விஷயங்கள் வந்து நீங்கள் வடகிழக்கில் வந்து சமையலறை வைக்கும் பொழுது கண்டிப்பாக இருக்கும். தயவு செஞ்சு வடகிழக்கில் சமையலறை இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் தென்கிழக்குக்கு மாற்றிக்காங்க. மிக நற்பலன்களை கொடுக்கும். உங்களுடைய வளர்ச்சி வந்து மிக பிரம்மாண்டமானதாக இருக்கும். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வளர்க விவசாயம். எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி.